அனைவருக்கும் வணக்கம். எனது பெயர் மு ஆணையப்பன். தேங்காய் பழம் அன்னையிலேருந்து இன்னைய வரையில் இருக்குது. தேங்காய் பழந்தான் நம்ம உணவு. இது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வேளை ரெண்டு வேளை படிப்படியால் எடுத்து எடுப்பிலே முழுக்க மாறிட்டாலே நோய் அனைத்தும் போகுது. தேங்காய் பழம் இல்லாத சடங்கே கிடையாதுன்னோடு கிராமத்தில் பழம்னு சொல்லுவாங்க. அதனால் தேங்காய் சாப்பிட்டா இருக்குதுல, தேங்காய் தான் சிறந்த உணவு. பச்சை சாப்பிட்டா நல்ல கொழுப்பு. நீங்கள் அதனால் கொலஸ்ட்ரால் வந்துட்டுது கொழுப்பு வந்துட்டுலாம் நினைக்காதீங்க. தேங்காய் தண்ணி உள்ள தேங்காய், ஓரளவு விளைஞ்ச தேங்காய் தான் பசி தாங்கும், எல்லா சத்தும் நிறைஞ்சிருக்கும். இளம் தேங்காய் சாப்பிடலாம், கெடுதல் இல்லைன்னா பசி தாங்காது, எல்லா சத்தும் அதில் கிடைச்சிருக்காது. நமக்கு வேணுங்கிற சத்துலாம் 10 மாத கரு தான் எல்லா உறுப்பும் வந்து பிரசவம் ஆகுது. 2 மாத கரு பிண்டம் தான், அதில் உறுப்பே இருக்காது. அதே மாதிரி தான் இளம் தேங்காயில் எல்லாமே இருக்காது. இந்த 2 மாத கரு மாதிரி ஒரு இது தான் பிண்டம் தான். 10 மாதம் தேங்காயும் விளைஞ்சி காணாமல் விழுதுக்கு 10 மாதம் ஆகுது. ஒரு குழந்தையும் கருப்பிடிச்சிலேருந்து நல்ல எல்லா உறுப்பும் விளைஞ்சி பிரசவம் ஆகிறதுக்கு 10 மாதம் ஆகுது. அதனால தான் பிள்ளையை பற்றா கண்ணீர், தென்னையை பற்றா இளநீர்னு தமிழன் சொல்லியிருக்கான். பெற்ற பிள்ளை சோறு போடாது, வச்ச பிள்ளை சோறு போடணுன்னா வச்ச தென்னம் பிள்ளைய தென்னங்கன்று. வேறு எந்த மாவோ பலாவுக்கோ எந்த பழமரத்துக்கோ பிள்ளைன்னு சொல்லலை தமிழன். தென்னைக்கு தான் தென்னம்பிள்ளை தென்னங்கண்ணன் வச்சுருக்கான். அதனால் தமிழன் பெரிய பிடிக்காத மேதை உலகத்திலே. அவன் அந்த காலத்தில் எல்லாம் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்ந்துருக்கான். இயற்கை பற்றி நிறைய தெரிஞ்சு பெரும்பாலும் இயற்கையாகவே உண்டிருக்கிறான், இயற்கையாகவே குடிச்சிருக்கிறான், இயற்கையாகவே வாழ்ந்துருக்கிறான். ஆனால் இப்போ இருக்க தமிழர்கள் தான் எல்லா விஷயத்திலையும் மன்னிச்சுக்கிடணும். இப்போ நாகரிகம் எல்லா பேரும் ஆண்களுக்காக கால் சட்டை முள் கால் சட்டை பேண்ட்டு போடுறாங்க. வேட்டி கட்டுற தமிழரே பார்க்க முடியல. பெண்கள் சுடிதார் போட ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டு பெண்கள்லாம் நாகரிகம் சொல்லிட்டு புடவை கட்டுறத பாவாடை கட்டுற பெண் பிள்ளையே பார்க்க முடியல. இந்த மாதிரி உணவில் உடையில் அப்புறம் ஆதி தமிழை முடிய வெட்ட மாட்டாங்க. நானே பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளையில், அவங்கெல்லாம் ஆண்களும் கொண்டை வச்சுருப்பாங்க, முடி வெட்ட மாட்டாங்க. வெள்ளைக்காரன் வந்து தான் முடி வெட்டுறது, ஷேவிங் பண்ணுறது, பவுடர் போடுறது, சோப் போட்டு குளிக்கிறது, இதெல்லாம் நம்மளை கெட்ட பழக்கத்தை செயற்கை பழக்கத்தை நிறைய உண்டு பண்ணிட்டான். அதுக்கு முந்தி நம்ம இது சும்மா பச்சை தண்ணியில் குளிப்போம், வேணும்னா துண்டை நினச்சிட்டு மேலே தேய்ச்சி அழுக்கு துடைப்போம் ஈர துண்டை. எங்கள் அப்பாவெல்லாம் அப்படி தான் குளிப்பார், நான் பார்த்துருக்குறேன். அதனால் இந்த மாதிரி எல்லாம் இயற்கைக்கு மாறாக, அதில் முக்கியமாக உணவு தான். மற்ற தான் உடையாம பரவாயில்ல, பேண்ட் வேணால் போட்டிடுங்க, ஆனால் வேட்டி போடுறது தான் எளிமை. இந்த மாதிரி பேண்ட்டு இப்போ என்ன என்னமோ சொல்லுங்க, முக்கா பேண்ட்டு இப்போ அது ஒரு நாகரிகமாக போகுது. அப்புறம் என்ன ட்ரௌசர் மாதிரி போடுறத என்னமோன்னு சொல்லுவாங்க, ஷார்ட்ஸுன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் போயிட்டுருக்குது. அதனால் உணவு உடை வாழ்மிடம் அருந்தும் பானம் எல்லாமே முடிஞ்ச அளவு இயற்கையோடு ஒட்டி வாழ்ந்தால் நல்லது. பழைய தமிழ் நாகரிகத்தை மறுபடி புதுப்பிச்சா நல்லது. மக்களெல்லாம் புது நாகரிகம் நமக்கு தேவையில்லை, கேட்டிங்களா? அது மாதிரி முடி நான் வளர்த்துருக்கேன்னா அது இயற்கை தேவை இருக்குது, அது பாதுகாப்பாக இருக்குது. நீங்கள் இதை போட்டு முடி வெட்டுறதுக்கு சலூனை காத்து சென்னையில் அப்போவுமே 500 ரூபான்னு கேள்விப்பட்டேன், எவ்வளவோ தெரில. அதுக்கு 500, 1000, அதுக்கு வரிசையில் நின்று முடி எடுக்கிறோம். பெரும் முடி வளருது. நம்ம உயிராற்றல், ஆங்கிலத்தில் விட்டல் பூசுன்னு சொல்லுவோம், தமிழை உயிராற்றல் கெடுது. நம்ம எடுக்கலைன்னா குறிப்பிட்ட அளவு தான் வளரும், அப்புறம் வளராது. அப்போ உயிராற்றல் நம்ம உடம்புலேயே இருக்கும். இதான் மொத்தத்தில் இயற்கையோடு ஏந்த வாழ்வு. முடிஞ்ச அளவு இயற்கை எது எடுத்தாலும் நம்ம ஒரு சாப்பிட்றதோ அருந்துறதோ உடையோ முடி வெட்டுறதோ சோப் போட்டு குளிக்கிறதோ முகத்தூள் பவுடர் போடுறதோ சுனோ போடுறதோ கண்மை போடுறதோ எதுவுமே நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு முந்தைய நகை நட்டு போடுறதோ எல்லாமே நீங்கள் இது இயற்கையாக செயற்கையான்னு ரெண்டு கேள்வி போடணும். இயற்கைன்னு பதில் வந்ததெல்லாம் முடிஞ்ச அளவு கடைப்பிடிக்கணும், செயற்கைன்னு பதில் வரதெல்லாம் முடிஞ்ச அளவு கைவிடணும். அது காரணமாக 100க்கு 100 இயற்கையாகவும் போக முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப செதஞ்சிட்டோம், உணவுலேயும் ரொம்ப செதஞ்சிட்டோம். அதில் உணவு தான் முடிஞ்ச அளவு இயற்கையாக மாறினா நிச்சயம் இந்த உலகத்துக்கு அத்தனை நோய்களுக்கும் உத்தரவாதம் கொடுக்க ஒரே மனிதன் நானே சில இது மாதிரி தொலைக்காட்சியில் யூடியூப்பில் பேசியிருக்கேன். இந்த யூடியூப்லேயும் அது மாதிரி எல்லா நோய்க்கும் உத்தரவாதம். நீங்கள் உணவை மாற்ற தயார்னா உத்தரவாதம். அது தோல் நோயாக இருக்கட்டும், பல் நோயாக இருக்கட்டும், கண் நோயாக இருக்கட்டும், முழி நோயாக இருக்கட்டும், மூளை நோய் இருக்கட்டும், இறப்பை நோயாக இருக்கட்டும், எலும்பு நரம்பு நோயாக இருக்கட்டும், கால் நோயாக இருக்கட்டும்,
எல்லா நோயும் ஒட்டுமொத்தமாக நீங்கள் எவ்வளோ கிலோ உணவு மாற்றுறீங்களோ, உணவுனா சமைச்ச உணவுலேருந்து சமைக்காத உணவு, சமைக்காத உணவுல மனிதனுக்குரிய ஏற்கனவே தேங்காய்களும் பழவைகளும் தான். ரெண்டாவது வேணால் நான் ஏற்கனவே சொன்ன பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, அக்ரூட்டு, முழு முந்திரி பருப்பு, அது சுடாதது வறுக்காதது அந்த மாதிரி மசாலா சேர்க்காத கொட்டைப்பருப்பாக சாப்பிடணும். பிளெயின் நட்டுன்னு ஆங்கிலம் சொல்லுவோம், இயற்கையான நட்டு, அது சாப்பிட்டேன்னா நிச்சயம் இருக்கும். முடியாட்டால் பச்சை என்ன வேணாலும் சாப்பிடலாம். சாப்பிட்டேன்னா உலகத்தில் எல்லா நோயும் குணமாகும். மெல்ல மெல்ல மனிதரிடையே சாத்திய குணமும் வருது கண்டிப்பாக. கொஞ்சம் கொஞ்சமாக கோபம் குறையும், வம்பு தும்பு செய்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், பொய் சொல்கிறது குறையும், அடுத்தவங்க பொருளை திருடுறது குறையும். இப்படிலாம் வளர்ந்துன்னா இன்றைக்கி காவல்துறை தேவையில்லை, நீதித்துறை தேவையில்லை, வேளாண்மைத்துறை விவசாயத்துறை தேவையில்லை, தோட்டக்கலைத்துறை தேவையில்லை, ஜெயில் தேவையில்லை, எந்த துறையும் தேவையில்லை. எல்லா துறையும் இருந்து நாளுக்கு நாள் மனிதரிடையே தான் அத்துமீறல்கள் வம்பு தும்பு அதிகமாகுது. மனிதனுக்கு மட்டும்தான், ஏகப்பட்ட காவல்துறைகள், ஏகப்பட்ட நீதித்துறைகள் எல்லாமே மன்னிச்சுக்கணும், வேலையே பயிரம் எஞ்ச மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. அத்தனை துறை இருந்தோம் எங்கேயுமே நியாயம் இல்லைன்னு உண்மையான மனிதர்கள் ஏங்கிட்டு இருக்கிறாங்க எங்கே போனாலும். இதுக்கெல்லாம் காரணம் நிச்சயம் படிப்படியாக தான் நோய் இப்போ நாளுக்கு நாள் பெருகுது. பெருக போய் தான் இந்த பக்கம் கொஞ்சமாக உணவு இப்போ நூல் வாயில் படிச்சுக்கிட்டோ இதே மாதிரி இது மொழி காணொலி மூலம் கேட்டுக்கிட்டோ கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கிறாங்க, அது எனக்கு தெரியுது. இப்போ முந்தைய அளவுக்கு கொஞ்சமாக மாறிட்டு வர்றாங்க, மாறினா தான் பலன் இல்லட்டில்ல. முடிஞ்ச அளவு மாறுறாங்க, முடியாத நேரம் கொஞ்சம் சமையல் உணவு சாப்பிட்டுக்கிட்டுறாங்க. சமையல் உணவுனால் அசைவம் நிச்சயம் தப்பு தான், அதுவும் விட முடியலன்னா என்றைக்கும் அசைவ உணவு சாப்பிட்லாம். அதுலேயும் கருவாடும் பிராய்லர் கோழியும் கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது, ஏன்னா கருவாடில் உப்பு நிறைய சேருது. உப்பை தின்னக்கூடிய ஒரே உயிரினம் மனிதன் தான். ஒரு புழு கூட உப்பு போட்ட ஊறுகாய் தின்னாது, உப்பு போட்ட கருவாடை தின்னாது. உப்பு போடாமல் மீனை காய வச்சு கருவாடை எங்கே புழு ஆனந்தமாக தின்னோம். அந்த ஊறுகாயை எலுமிச்சை ஊறுகாயோ நெல்லிக்காய் ஊறுகாயோ எந்த ஊறுகாயோ உப்பு போடாமல் மசாலா போட்டு உரப்பை போட்டு ஊறுகாய் தேங்க உப்பு ஆனந்தமாக புழு தின்னோம். ஆனால் உப்பு போட்டால் தின்னாது. அதனால தஞ்சாவூர் பக்கம் உப்புளியப்பன் கோயில் இன்றைக்கி இருக்குது. ஏன் எல்லா பக்கமும் திருச்செந்தூர்லாம் அந்த நெய் அந்த உண்டை கட்டி இந்த மாதிரி சமைச்ச ப நைவேத்தியத்துக்கெல்லாம் உப்பு அறவே இல்லாமல் தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க, இப்போவும் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் சின்ன பிள்ளைலாம் திருச்செந்தூரில் உண்டை கட்டி வாங்கினா உப்பு கிடையாது. அப்புறம் தான் நாங்கள் இந்த துறை வரதுக்கு முந்தி உப்பு போட்டு துவையல் அரைச்சி சாப்பிட்ருக்குறேன். இப்போ எப்படியோ தெரியல, அதுவும் மாறி இருக்கலாம். அதுலேயும் உப்பு தான் பெரிய தப்பு. ரெண்டாவது தான் அசைவம், அப்புறம் காஃபி டீ இந்த மாதிரி என்னென்ன எல்லா வகையிலும் உணவுலையும் குடிக்கலாம் தப்பு பண்ண போயிடும். அப்புறம் மருந்து மாத்திரை சாப்பிட்டா இன்னும் உடம்பு கெட்டு போகுது, தப்பாகுது அது பக்க விளைவில். அதனால் எலும்பு முறியாக இருக்கட்டும் எல்லாம் இருக்கட்டும், இங்கே முடிஞ்ச அளவு ரொம்ப கஷ்டமானதுக்கு நிறைய உணவு மாற்றணும். சமையல் உணவு என்றைக்காக ஒரு நாள் தான் சாப்பிடணும், இல்லைன்னா ஒருவேளை சமையல் உணவு மற்ற நேரம் பசுக்கெல்லாம் தேங்காய் பழங்கள் பழவைகள் எல்லா பழங்களும் சாப்பிட்லாம். தேங்காய் சாப்பிட்டோடனே பழம் சாப்பிட்லாம். ஆவரேஜாக அவங்கவுங்க அளவு வந்து அவங்கவுங்க உடம்பு தான் சொல்லும், அவங்க உடல் உழைப்பு பசியை பொறுத்து தான் அளவு. தேங்காய்னா எவ்வளோ தேங்காய்லாம் சொல்ல முடியாது. இட்லி ஒரு ஒவ்வொருத்தருக்கு எத்தனை இட்லின்னா வச்சுருக்கான், ஒருத்தர் ரெண்டு இட்லி போதுங்க, ஒருத்தர் பதினஞ்சு இட்லி சாப்பிட்டா தான் எழுந்திருக்கிறான். அதே மாதிரி தான் இதுவும், எவ்வளோ தேங்காய் சாப்பிட்டோமே தேங்காய் சாப்பிட்டு போதுன்னு சொன்னால் உடனே ஒன்றன் பின் ஒன்றாக ஒவ்வொரு பழமாக சாப்பிட்ணும். வாழைப்பழம், கொய்யாப்பழம், பப்பாளி பழம், அல்லது வாழைப்பழம், மாம்பழம், இந்த மாதிரி சீசன்னா எது கிடைக்குதோ அங்கங்கே எது கிடைக்குதோ எது மலிவான பழமோ அந்த பழங்கள் மூணு வகையோ நாலு வகையோ தேங்காய் சாப்பிட்டு சாப்பிடலாம். இடையில போயிச்சா பழங்கள் மட்டும்தான் சாப்பிடணும். இடையில போயிச்சா வடை காஃபி குடிக்கிற மாதிரி பழங்கள் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிக்கலாம், அப்போ தேங்காய் வேண்டாம். மூணு வேளை உணவில் மூணு வேளையோ ரெண்டு வேளையோ ஒரு வேளையோ தேங்காய் சாப்பிட்டு பழ வகைகள் சாப்பிடணும். அப்படி இல்லைன்னா பச்சை காய்கறிகள் முளைகட்டி தானியங்கள் அவ்வளோ என்ன வேணாலும் அவிக்காதது சுடாது முடிஞ்ச அளவு சாப்பிட்டாலே அனைத்து நோயும் போதும். இது கண்டிப்பாக நீங்கள் எந்த டாக்டர்கிட்டையும் போக வேண்டாம், காத்து கிடக்க வேண்டாம், அவங்கக்கிட்டேருந்து அறுவை சிகிச்சை பண்ண வேண்டாம், மாத்திரை மருந்து வாங்கவே வேண்டாம், டயக்னிஷனு ஸ்கேன் எடுத்தும் பார்க்க வேண்டாம். எந்த உடம்புல ஒரு பிரச்சனையாக கண்ணை மூடிட்டு உணவு மாற்றுங்க, அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் போகுது. இதுதான் இப்படி சாப்பிடும்போது இப்போ நம்ம உணவு தேங்காய் பழங்கும்போது சும்மா கிடக்கிற நிலத்துலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தென்னை மரம், மாமரம், பலா மரம், கொய்யா மரம், வாழை மரம்னு மரம் நட ஆரம்பிச்சிடும்.
மரம் நட்டுனா மாதம் மும்மாரி மழை பெய்யும், தண்ணி வழிஞ்சி போகாது, அந்த வேரெல்லாம் இழுத்து பூமிக்கு அடியில் வைக்கும், வாட்டர் அண்டர்கிரவுண்ட் வாட்டர் லெவலும் மேலே இருக்கும், மண்ணெரிப்பு ஏற்படாது, இப்படி பல நன்மைகள் இருக்குது. ஏற்கனவே நூதிற்கு முந்தின்னு 94 வெளிவந்த நூல், ஒரு பெரிய நூல், அந்த நூலில் இதெல்லாம் அப்போமே குறிப்பிட்டிருக்கிறேன். அதனால் நிச்சயம் இதை கேட்குறவங்க யாரும் ஒரு வேளை ரெண்டு வேளைன்னு படிப்படியாக உணவை சமைச்ச உணவை கைவிட்டுட்டு சமைக்காத உணவு தேங்காய் பழங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் பாருங்கள், தேங்காய் பழம் சாப்பிடும்போது நம்ம நாக்கு உப்பு கேட்கல, உரப்பு கேட்கல. இதே பச்சை காய்கறியோ முளைகட்டை தானியமே கேட்கும்போது நானும் பார்த்துருக்கேன், எல்லோரும் உப்பு போடணும் உரப்பு வேணும்னு கேட்குறாங்க, அதையும் பார்த்துருக்கேன். தேங்காய் பழம் சாப்பிடும் உப்பு கேட்கல உரப்பு கேட்கல. இப்படி வலைய பல வகையில் தேங்காய் பழங்கள் தான் மனித உணவு. எல்லா பழங்களையும் சாப்பிட்லாம், அந்தந்த பருவத்தில் கிடைக்கிற பழங்கள். அது கோடை காலத்துலாம் நிறைய பழங்கள் கிடைக்குது, ஏன்னா கோடையில் வெப்பம் அதிகம், இந்த பழங்கள் நம்ம உடம்புல போய் குளிர்ச்சி உண்டு பண்ணுது. அதுதான் குளிர்காலத்தில் தேங்காய் வாழைப்பழம் எல்லா பருவத்திலும் கிடைக்கக்கூடியது தேங்காயும் வாழைப்பழம் தான். நன்றி. அப்புறம் வேணுன்னா என்னுடைய தொலைபேசி எண் வேணால் சொல்லிடுறேன், தேவைன்னா கேளுங்க. 93 80 87 36 45. வாட்ஸ்அப்பு நம்பரும் இதுதான், ஒரே நம்பர் தான். இங்கே தொலைபேசியே எங்கிட்ட கேட்கலாம், அல்ல நேராக வந்து நான் எங்கே இருக்கணும் அங்கே வந்து கேட்டு வீட்டிலேருந்து கடைப்பிடிக்கணும். நான் தங்க வைக்கல, எங்கே போய் நீங்கள் 10 நாளில் வருமா இருந்தங்கனாலும் வீட்டில் போய் மாட்டி சமைச்சபடி பழைய உணவுக்கு வந்தால் மாட்டி நோய் திரும்புது, அதனால் எங்கேயுமே தங்க வேண்டாம். எடுத்தடுப்புலேயே உங்கள் உணவை அதிகபட்சம் மாற்ற பாருங்கள். ஆயில் முழுக்க இடையிடையே முடிஞ்சணும்னா சமையல் ஒன்று சாப்பிடுங்க. நானும் இடையிடையே சாப்பிட்டுட்ருக்கேன். அந்தன்னா சைவம், அசைவம் பெரும்பாலும் வேண்டாம். சைவ உணவுலேயும் உப்பு தான், உப்பு இல்லாமல் சமைச்சு கொஞ்சம் சாப்பிடுங்க. அப்புறம் புளி காரம் எண்ணெய் இல்லாமல் சமைச்சா இன்னும் நல்லது, உப்பு புளி காரம் எண்ணெய் இல்லாமல். அப்புறம் சமைச்ச தானிய உணவுக்கு என்றைக்காக சமையல் உணவுனா, சமைச்ச தானிய உணவுக்கு சமைச்ச காய்கறி கீரையை நல்ல உப்பு புளி காரம் எண்ணெய் இல்லாமல் சமைச்சு அதில் ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் திருவி போட்டு அதை அதிகமாக சாப்பிடுங்க. அப்புறம் வேணுன்னா பேருக்கு வேணால் கேப்பக்கூழ் கம்பங்கூழ் அல்லது இந்த மாதிரி தானியங்களை கொஞ்சமாக சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.